அனைவருக்கும் வணக்கம். ஆப்ஷன் டிக்கெட்டேட் சேனல் மூலம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் சந்தோஷ். நான் செபியில் பதிவுபெற்ற பங்கு ஆலோசகர் கிடையாது. இது பயிற்சிக்கான காணொலி. எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவது இல்லை. நம்ம கிறிஸ்மஸ் ஸ்பெஷலாக நம்ம வந்து கொடுத்துருந்தோம் ஆப்ஷன்ஸ் ட்ரேடர்ஸ் 2A மிஸ்டேக் அப்படிங்கிறது. இதற்கு நிறைய பேர் வந்து கருத்துக்கள் பதிவு பண்ணியிருந்தீங்க. இது சிலருக்கு உண்டான புரிதல் இருக்கும், சிலருக்கு உண்டான புரிதல் இருக்காது. இதை வந்து எளிதாக கடந்து போக முடியாது. ஏன்னா மிஸ்டேக்ஸ் நம்ம தெரிஞ்சால் தான் அதை சரி பண்ணி நம்ம கொண்டு போக முடியும். முதல்ல அது மிஸ்டேக் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்காம நிறைய பேர் இருக்காங்க. சிலருக்கு இதெல்லாம் தெரிஞ்சிருக்கும், அதனால் வந்துட்டு இது ஒரு வேல்யூபிள் கண்டென்ட் இல்லை அப்படின்னு நினச்சிருக்கலாம். ஆனால் இதை பற்றி அறியாதவர்களுக்கு அவர்களுடைய வாழ்க்கையே மாற்றக்கூடிய காணொளியாக இருந்திருக்கும். நிறைய பேர் பதிவுகள் கொடுத்துருந்தீங்க. பதிவுகள் கொடுத்த அனைவருக்குமே நன்றி. இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இது யார் என்ன வேணாலும் சொல்லலாம், ஆனாலும் இது மிக மிக முக்கியமான ஒன்று. ஏன்னா பங்கு சந்தைக்குள்ளே வந்தவர்கள் அனைவருமே எளிதாக பின்பற்றக்கூடியது ஆவரேஜ் மெத்தேடு தான். ஏன்னா முதலில் நஷ்டத்தை பதிவு பண்ண நம்ம மனது விடாது அப்படிங்கிறத. அடுத்தது அட்ஜஸ்ட்மெண்ட். இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து செல்லர் அதிகமாக பண்ணுறது. நிறைய பேர் இதுக்கு வருஷமே கோர்ஸ் செல் பண்ணுவாங்க அட்ஜஸ்ட்மெண்ட்டுன்ட்டு. என்னை பொறுத்தவரை அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறோனாலே நம்ம வர்த்தகம் தவறாக தான் பண்ணியிருக்கோங்கிறது நம்மளுக்கே தெரிந்த ஒன்று. அப்புறம் எதுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட், அதாவது ஒரு தவறு நடந்துவிட்டு, அதாவது வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா ஒரு பொய்யை சொல்லியிருப்பாங்க, அந்த பொய்யை சொன்னதுனால அந்த பொய்யை வந்துட்டு மெய்யாக்கணுன்ட்டு அதற்குண்டான பல தவறுகளை செய்வாங்க. அதை பார்த்து பெரிய பிரச்சனையாக மாறிடும். அதற்கு பொய் சொன்ன இடத்துல இதுதான் நான் சொன்ன பொய் அப்படின்னு உண்மையாக அதை சொல்லியிருந்தேன், நான் பொய் பேசியிருக்கேங்கிறத உண்மையாக சொல்லிட்டா அந்த பிரச்சனை அதோடு முடிஞ்சிடும். ஏதேனும் நம்மளுக்கு வந்துட்டு எண்ணங்கள் மாறி இருந்தால் அதோடையும் முடிஞ்சிருக்கும். ஆனால் அதை விட பெரிதான ஒன்று இருக்காது. ஆனால் இங்கே ஒரு தவறு நடந்துருச்சுன்னு அதை அக்செப்ட் பண்ணுறக்கு மனசு இல்லாமல் அந்த தவறை திரும்ப திரும்ப பெரிய தவறாக மாற்றக்கூடிய வாய்ப்புக்கு தான் போகிறோம். இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது அதுதான். இது வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் ட்ரைனிங் கொடுக்குறவங்க பார்த்திங்கன்னா அவங்களுக்கே தெரியும், மிக பெரிய கேபிட்டல் வைத்திருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ என்ன அர்த்தம், ஒரு தப்பு பண்ணுறோம், திருப்பி திருப்பி அந்த தப்பை சரி பண்ணி எப்படியோ ஒன்று பிரேக் ஈவன் பாயிண்ட் நோ ப்ராஃபிட் நோ லாஸ்லேயாச்சும் வெளியில் வரணும் அப்படிங்குமா. ஆனால் அதற்குள்ளே உங்கள் மனது என்ன பாடுபட்டிருக்கும், மன அழுத்தம் எவ்வளோ அடைஞ்சிருப்பீங்க அப்படிங்கிறது அதை அனுபவிப்பவர்களுக்கு மட்டும்தான் தெரியும். அது ஹோல்டு பண்ணிவிட்டு அடுத்த நாள் கொண்டு போயிருந்தால் இரவு உறக்கம் கூட இருக்காது. இதெல்லாம் நம்ம ஒரு 2008-2010 தான் நம்ம பங்கு சந்தைக்குள்ளே உள்ளே வந்தது. அப்போது இவ்வளோ தொழில்நுட்ப வளர்ச்சி கிடையாது, இவ்வளோ டெக்னிக்கல் நம்ம பார்க்கறதுக்காக இவ்வளோ ஊடகங்கள் கிடையாது. இப்போ யூடியூப் இருக்குது, இன்ஸ்டாகிராம் இருக்குது, ஃபேஸ்புக் இருக்குது, இன்னும் பல சோஷியல் மீடியாக்கள் இருக்குது ஒரு விஷயத்தை தெரிந்து கொள்வதற்காக. இப்போ நம்ம ஒரு கண்டென்ட் கொடுக்குறோன்னா நம்ம கொடுக்காத கண்டென்ட் இன்னொரு பக்கம் கிடைக்க போகுது. அது எளிமையாக கிடைக்க போகுது, இலவசமாகவே கிடைக்க போகுது, கட்டணம் இல்லாமல் கிடைக்க போகுது, கட்டணத்துடன் கூட கிடைக்கலாம். ஆனால் எப்படியோ ஒன்று கிடைக்கிறது. அந்த காலகட்டத்தில் இதெல்லாம் எங்களுக்கு சொல்லி கொடுக்க ஆள் கிடையாது. இதெல்லாம் என்னென்னா பெரியவங்க சொல்லுவாங்க, ஒன்று சொல் பேச்சில் மாறணும், இல்லைன்னா பட்டு தான் திருந்தணும்னு சொல்லுவாங்க. அப்போது அங்கே சொல் பேச்சுக்கு இடம் இல்லாமல் பட்டு திருந்தியவன். நான் நல்லா பார்த்தீங்கன்னா பட்டு திருந்தினவன். அப்போது ஒரு விஷயத்தை அனுபவ ரீதியாக தெரிஞ்சு இதுதான் என்னுடைய தவறு அப்படின்னு அனுபவித்து அதிலிருந்து மீண்டு வந்தவங்க. இது பலர் அனுபவிச்சிருப்பாங்க. பங்கு சந்தைக்குள்ள வந்தவங்க இந்த வழியை அனுபவிக்காமல் இருந்திருக்கவே முடியாது. இந்த வழியை அனுபவிக்கவில்லை என்றால் இன்னும் மிகப்பெரிய வழியை அனுபவிக்க போகிறார்கள் அப்படிங்கிறது அர்த்தம். ஏன்னா பங்கு சந்தை அப்படிங்கிறது ஒரு ஈர்க்கும் திறன் கொண்டது, எளிதாக நம்மை அடிமையாக்கிவிடும். அதனுடைய உண்மை முகம் நம்மளுக்கு தெரியணும். அந்த உண்மை முகத்தை நம்ம தெரிந்து கொள்ள தான் இவ்வளவு தூரம் கடினம். நம்ம பார்த்திங்கன்னா 2000 வீடியோக்கள், 2000 காணொளி நம்ம பதிவு பண்ணியிருக்கோம் அப்படின்னா 4 வருடத்தில் நீங்கள் நினச்சி பாருங்கள், இதுவரை ஒரு நியூஸ் பேஸ்டு மார்க்கெட்டை நம்ம சொன்னதே கிடையாது. இப்போது ஃபெட் மீட்டிங் இந்த மாதிரி யூஎஸில் நடக்குது, அன்எம்ப்ளாய்மெண்ட் டேட்டா இருக்குது, இந்த டேட்டா இப்படி வந்து அப்படி நடந்துடும், அப்படி வந்து இப்படி நடந்துடும்ன்ட்டு எதுவுமே நம்ம சொன்னது கிடையாது. எஃப்ஐஸ் இவ்வளோ பை பண்ணிட்டாங்க, எஃப்ஐஎஸ் செல் பண்ணியிருக்காங்க, டிஐ பை பண்ணியிருக்காங்க, செல் பண்ணியிருக்காங்க, யார் எந்த நாட்டு மேலே குண்டு போட்டாங்க,
க்ரூட் ஆயிலோட விலை ஏற்ற இறக்கம், கோல்டோட ஏற்ற இறக்கம், எதுவுமே நம்ம இதை பற்றி பேசாமல் 2000 காணொளிகள் பதிவு செய்ய முடியுமா அப்படிங்கிறத நீங்கள் யோசித்து பார்க்கணும். வரைபடம், இப்போ நீங்கள் யாரை எடுத்தாலுமே வரைபடத்தை காண்பிக்காமல் உங்களுக்கு விளக்கமே கொடுக்க மாட்டாங்க. ஆனால் வரைபடம் விளக்கம் இல்லாமல் 2000 காணொளி பதிவு பண்ண முடியும் அப்படின்னா, அப்போது இதற்கு சார்ந்து பேசிக் அப்படிங்கிறது ஒரு விஷயம் இருக்குது அப்படிங்கிறதை நீங்கள் உணர வேண்டும். அடிப்படை என்னவோ அதை தெரிந்து கொள்ளணும். அந்த அடிப்படையை, ஆப்ஷன் வர்த்தகத்திற்குண்டான அடிப்படையை நீங்கள் உணர வேண்டும் என்பதற்காகத்தான் இவ்வளோ பெரிய காணொளி நம்ம பதிவு பண்ணிட்டுருக்குறோம். அதில் நேற்றைய தினம் நம்ம கிறிஸ்மஸுக்காக நம்ம பதிவு பண்ண காணொளி மிக மிக முக்கியமான காணொளி. ஆப்ஷன்ஸ் ட்ரேடர்ஸ் 2A மிஸ்டேக்குங்கிறது யாருமே பின்பற்றக்கூடாது அப்படிங்கிறக்காக ஒரு டிசிப்ளின் அப்படிங்கிறத கொண்டு வரணும். அனைவரும் எதை நோக்கி வியாபாரம் செய்கிறார்கள் என்றால் பிரேக் அவுட். முதல் இந்த பிரேக் அவுட் என்றால் என்ன அப்படிங்கிறத கொண்டு வரணும். அதே மாதிரி இந்த பிரேக் அவுட் எப்போ பொருந்தது அப்படிங்கிறத கொண்டு வரணும். முதல் இன்டர், இன்ட்ரா இந்த ரெண்டுக்குண்டான வித்தியாசம் என்ன அப்படிங்கிறத நம்மளுடைய காணொலியில் ஃபீட்பேக்காக பதிவு பண்ணிங்க. முதல் இன்ட்ராடேனா என்ன அப்படிங்கிறதை முதலில் பதிவு செய்யுங்கள். உங்களுக்கு தெரிந்ததை பதிவு பண்ணுங்கள். பதிவு பண்ண வேணுங்கிற கட்டாயம் கிடையாது. ஆனால் இதனுடைய உண்மையான அர்த்தத்தை கொண்டு வருவதற்காகத்தான் இந்த இன்ட்ராடே, இன்ட்ரா முதல் இன்ட்ரானே என்ன, இன்டர்னே என்னன்னு தெரிந்து கொள்ளணும். அதோடைய தெரிந்தவர்கள் இதை ஃபீட்பேக்காக பதிவு பண்ணுங்கள். தினம் தினம் இனிமேல் நம்மளுடைய காணொலியில் ஏதாவது ஒன்று புதுமையாக நம்ம வந்து கற்றுக்கொள்ள வேண்டும். அதற்காக இது தொடக்கமாக இருக்கட்டும். அதனால் இன்ட்ரானா என்ன, இன்டர்னா என்ன, இன்ட்ராடேனா என்ன அப்படிங்கிறதை பதிவு செய்யுங்கள். அதனால் ஏவரேஜ் வர்த்தகமும் சரி அட்ஜஸ்ட்மெண்ட்டும் சரி ரெண்டுமே செய்யாதீங்க. உங்களுடைய நட்டத்தை ஏற்றுக்கொள்ள விருப்பப்படுங்க. அதற்கு முதல் ஒரு ஸ்ட்ராட்டஜி, உங்களுக்கு என்று ஒரு ஸ்ட்ராட்டஜியை பில் பண்ணுங்க. அது பில் பண்ணா தான் நீங்கள் பங்கு சந்தையில் நிலைக்க முடியும் அப்படிங்கிறத எடுத்துக்கொள்ளுங்கள். சந்தை இன்னைக்கு பார்ப்பதற்கு மிக அருமை. 90 புள்ளிகள் ஏற்றத்தில் முடிந்துள்ளது. பேங்க் நிஃப்டி 0.49, அப்போ 0.5%னா 1% பகுதி ஏற்றம் அடைந்திருக்கு. பார்ப்பதற்கு அனைத்துமே சந்தோஷமாக இருக்கும். பரவாயில்ல, சந்தை ஏற்றம் செய்திகள் எல்லாம் வந்துடும். இன்று சந்தை ஏற்றத்துடன் முடிவுற்றது. இவ்வளவு பங்கு முதலீட்டில் வந்துட்டு இவ்வளோ ஆதாயம் அடைஞ்சிருக்காங்க, முதலீட்டாளர்கள் இவ்வளோ ஆதாயம் அடைஞ்சிருக்காங்கங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். ஆனால் கால் ஆப்ஷனை பை பண்ணவங்களுக்கு தான் தெரியும் அதனுடைய நான் சொல்லி நிப்பாட்டேன்னா அதை என்ன சொல்கிறது, அவங்களுடைய மன அழுத்தம் வருத்தம் அதெல்லாம் அதை அனுபவிச்சவங்களுக்கு தெரியும். அது ஏன் அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். யாராச்சும் ஹோல்டு பண்ணியிருப்பாங்க. ஹோல்டு பண்ணவங்க நினச்சி பாருங்க, ஒரு இந்த மணி ஆப்ஷன்லேருந்து நம்ம கொண்டு போவோம், 21,300 கால் மார்க்கெட் ஏறி இருக்கு. எவ்வளோ பாயிண்ட் ஏறி இருக்கு, 91 புள்ளிகள் ஏறி இருக்கு. 21,300 கால் அப்படிங்கிறது ஐடிஎம் கால் அப்படிங்கிறது அனைவருக்குமே தெரிந்தது. இந்த ஐடிஎம் கால் எவ்வளோ ஏறி இருக்கு, 36 ரூபாய் ஏறி இருக்கு. எவ்வளோ, நிஃப்டி 91 புள்ளிகள் ஏறுறதுக்கு இவங்க 36 புள்ளிகள். 21,400 கால் நிஃப்டி 90 புள்ளி ஏறுனதுக்கு இவங்க 21 புள்ளிகள் தான் ஏறி இருக்காங்க. 21,500 கால் நிஃப்டி 90 புள்ளி ஏறினதுக்கு இவங்க எவ்வளோ ஏறியிருக்காங்க, 7 ரூபாய் தான் ஏறியிருக்காங்க. அப்போது 10% தான் ஏற்றமே நடந்திருக்கு. 10%னா உங்களுக்கு 7 ரூபாய் அப்படின்னா நினச்சி பாருங்கள், 90 ரூபாய் இவங்க ஏறினதுக்கு அதில் 10% 9 ரூபாயும் கூட இவங்க ஏறல. அதே 21,600 கால் பாருங்கள், 2 ரூபாய் குறைந்து உள்ளது. அப்போ நீங்கள் நினச்சி பாருங்கள், 1% ஏறினதுக்கே இவ்வளோ தான் ஏறியிருக்காங்க அப்படின்னா இவங்க இறங்கியிருந்தால் என்ன நடந்திருக்கும். அப்போது சந்தை 100 பாயிண்ட் ஏறினதுக்கு 21,600 கால், 700 கால், இப்போ 22,000 காலே பை பண்ணி வச்சுருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, என்ன ஏற்றம் இருந்திருக்கும். இதுதான் டிகே, இதை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். அப்போது எக்ஸ்பைரி நோக்கி ஒரு பயணம் நடக்குதுன்னா
நீங்கள் ஒரு ஸ்ட்ரைக்கை செலக்ட் பண்ணியிருக்கீங்கன்னா அது உடனே ரியாக்ட் நடக்கணும். ரியாக்ஷன் எப்போ இருக்கணும்? உடனே இருக்கணும். இப்போது 21600 கால் நேற்று வாங்கி வச்சுருக்காங்க. இன்றைக்கி ஓப்பனே 21600னா இதோடய ஏற்றம் மிகப்பெரியதாக இருந்திருக்கும். ஆனால் இதுவே காலையில் ஆரம்பித்து மதியம் மெதுவாக பயணம் நடந்திருந்தால் டிகேக தான் இருக்கும் அப்படிங்கிறது புரிஞ்சுக்கணும். அப்போது இங்கே நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டியது, ஹோல்டு செய்யலாமா? இந்த ஹோல்டிங்னால் நம்ம வந்து ஒரு நாள் முடிந்து அதற்கு அடுத்த நாள் கொண்டு போகிறதாங்க நீங்கள் நினைக்கிறீங்க, அப்படி கிடையாது. முடிந்தளவு நீங்கள் உங்களை ஒரு பேக் டெஸ்ட் எடுத்து பாருங்கள். 30 நிமிடங்கள் பிறகு உங்களுக்கு லாபம் வராத வர்த்தகத்தை எடுத்து பாருங்கள். அது எத்தனை முறை அது லாபத்தில் உறுதி செஞ்சுருக்கீங்க, நஷ்டத்தில் எப்படி? இப்போ நீங்கள் காலையில் ஒரு 9:30 எடுத்துடுறீங்க, 9:30 ஒரு பொசிஷன் எடுத்து ஒரு 3 மணி வரை காத்திருக்கீங்க அப்படின்னா, பையராக இருந்து எத்தனை முறை லாபத்தில் இருந்துள்ளீர்கள் அப்படிங்கிறது பேக் டெஸ்ட் பண்ணுங்கள். அப்படி ஒரு பேக் டெஸ்ட் பண்ணால் தான், நீங்கள் வியாபாரம் பண்ணுறேன்னு மட்டும் நினைக்காதீங்க, ஒரு வியாபாரம் பண்ணுனதை பேக் டெஸ்ட் பண்ணணும். ஏன்னா இந்த பேக் டெஸ்ட் பண்ணுனா தான் அதனுடைய உண்மையான அர்த்தத்தை நீங்கள் உணர முடியும். இங்கே என்னென்னா, ஒரு ஃபார்முலா கிடச்சிட்டா உடனே எக்ஸலில் போட்டு உடனே ஆட்டோமேஷன் பண்ணி அதை தெரிந்து கொள்ளலாம்னு நினைக்கிறீங்க, அப்படி கிடையாது. ஒரு விஷயத்தை நீங்கள் பார்த்து அது கையால் எழுதும்போது தான் அதனை உணரக்கூடிய வாய்ப்பாக அமையும். இதுதான் உண்மையாக நீங்கள் உணர முடியும். அதனால் யார் சொல்வதாலும் யார் உங்களை வழிகாட்டுதல்னாலும் உங்களால் கண்டிப்பாக முன்னேற முடியாது. உங்களால் நீங்கள் முடிவெடுக்கும் திறன் அடிப்படையில் தான் முன்னேற முடியும் அப்படிங்கிறதை உணர வேண்டும். முதல் ஸ்பாட்டுக்கும் ஃப்யூச்சருக்கும் உண்டானது. இப்போ ஸ்பாட்டோட ஏற்றத்திற்கே தான் ஃப்யூச்சரும் ஏறி இருக்கு, பிரச்சனையே கிடையாது. அப்போ ப்ரீமியம் என்ன இருக்குது? 21441, இங்கே 21472. 30 புள்ளிகள் தான் நம்மளுக்கு முடிந்துள்ளது, ப்ரீமியத்தில் முடிஞ்சிருக்கு. நேற்றைய ப்ரீமியம் பார்த்தா தெரிஞ்சிருக்கும், இதிலிருந்து 90 புள்ளிகளை நம்ம கழித்தோம்னா நம்மளுக்கு 21350 முடிஞ்சுது. நேற்று க்ளோசிங் 21402, அப்போ எவ்வளோ? 52 புள்ளிகள் ப்ரீமியத்தில் இருந்திருக்கு. ஆனால் இன்றைக்கி என்ன ஆயிருக்கு? 30 புள்ளிகளை முடிஞ்சிருக்கு. அப்போவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோங்க ஏன் கால் ஆப்ஷன் ஏறலை அப்படின்னு. அடுத்தது அட்டவணை. 21500 கால், 21400 புட், 21400 கால், 21450 கால் இப்படி கொடுத்துருக்குறாங்க. முதலில் இது ஸ்ட்ராங்கல், இது எதில் முடிஞ்சிருக்கு? அட்டவணைப்படி ஸ்ட்ராங்கலில் முடிஞ்சிருக்கு. அப்போ 21400 புட் ஆப்ஷன், 21500 கால் ஆப்ஷன், இதனுடைய நடுநிலை 21450. அப்போ சந்தை இதற்கு உட்பட்டு இருக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இவங்க ரெண்டு பேர்த்துக்குள்ளே போட்டி, இந்த புட்டுக்கும் இந்த காலுக்கு போட்டி. அப்போ 21450 தான் தீர்மானிக்கும் இது ஓடிஎம் ஆப்ஷனாக இருக்குது அப்படிங்கிறதை உணரணும். 21500 கால் இப்போ முடிஞ்சது வந்து 74 ரூபாய்க்கு முடிஞ்சிருக்கிறாங்க. அப்போ 21574, 21400 புட் 61 ரூபா, 21340. அப்போ சந்தை முதலில் புட் செல்லர் பயப்படக்கூடிய இடம் இது, இது கால் செல்லர் பயப்படக்கூடிய இடம் இது. அப்போ இதனை கடக்காமல் ஆப்ஷன் செல்லர் பயப்பட மாட்டாங்க. அப்போ 21400 புட்டை ஏதாச்சும் வியாபாரம் பண்ணவங்க ப்ரீவியஸ் க்ளோஸ் அடிப்படையில் இந்த இடங்கள் இது. அப்போது இந்த இடத்துக்கு உட்பட்டு இருக்கிறவர் சந்தை வாலட்டைலாகத்தான் இருக்கும் அப்படிங்கிறதை நம்ம உணரணும். அப்போ இதோட ரெண்டு பேர்த்தோட ஹை பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 124-126. அப்போ 21500 ப்ளஸ் 124னா 21625, 21400 மைனஸ் 126னா 21275. அப்போ வைட் ரேஞ்ச் இது தான். அப்போது இந்த ஹையை இருவரும் கடக்காவிட்டால், நல்லா உன்னிப்பாக கவனிக்கணுங்க, இந்த ஹையை ரெண்டு பேருமே கடக்கலைன்னா 21625க்கு மேலே சந்தை போகாது, 21275க்கு கீழே சந்தை போகாது அப்படிங்கிறதை உறுதியாக சொல்லலாம். இந்த 124-126க்குள்ளே இந்த இரண்டு பேருமே இருக்கும் வரை சந்தை இதனை கடப்பதற்கான வாய்ப்பே இல்லை அப்படிங்கிற பொருள் அடிப்படையில் தான் சந்தையை பார்க்க வேண்டும். அப்போ 21450 என்ன சொல்கிறாங்க அப்படி தான் பிரேக் இவன் பாயிண்ட், அதுதான் நம்மளுக்கு முக்கியம். அப்போ 21450, அப்போது 21450 ப்ளஸ் கால் ஆப்ஷன் ப்ளஸ் 158, அப்போ 21608, 21450, 154,
அப்போ 21,296 அப்படிங்கிற இடம். இந்த இடம் ரெண்டுமே ரொம்ப முக்கியம். அப்போ இதற்கு உட்பட்டு இருக்கிற வரை சந்தை என்ன நடக்கிறது அப்படிங்கிறதை பண்ணுங்கள். 21,450 முக்கிய புள்ளியாக இருக்க போகிறது. ஆப்ஷன் செயின் இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி, இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி ரொம்ப குறைந்துள்ளது, கால் சைடு மிக அதிச்சிருக்கு. இதை அப்போ இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி அதிகமானால் உடனே சந்தை வந்துட்டு மேலே ஏறுமா இறங்குமா அப்படிங்கிற மாதிரியே நிறைய பேர் கேள்வி கேட்பீங்க. என்ன நடக்குதுன்னு தான் பாருங்களே, பார்த்து ஓ இதனால் இப்படி நடந்தது, இப்போ சந்தை இது ஏறக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னா சந்தை எப்படியெல்லாம் இருக்கணும் அப்படிங்கிற அளவுக்கு கொண்டு போகணும். அப்போ இதோட பையரோட அடிப்படையிலையும் பார்க்கணும், செல்லரோட அடிப்படையில் பார்க்கணும். பையரோட அடிப்படையில் நீங்கள் ஒரு மதிப்பை அதிக கொடுத்து வாங்குறீங்க, ஒரு 10 ரூபா பொருளை 11 ரூபாய்க்கு வாங்குறீங்கன்னு அர்த்தம், இம்ப்ளைடு வாலட்டி அதிகமரிச்சான். செல்லரோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் 10 ரூபா பொருளை 11 ரூபானா 10 ரூபா பொருளை தான் 11 ரூபாய்க்கு கிடைக்குதுன்னா செல் அடிக்கிறீங்க. அப்போது செல்லரோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்ன நடக்கும், பையரோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்ன நடக்குன்னு பாருங்கள். 80% நம்ம பங்கு சந்தையை செல்லரோடைய பார்வையில் தான் பார்க்கணும், 20% தான் பையரோட பார்வையில் பார்க்கணும். அப்போது இதில் என்ன நடக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதை நீங்கள் முடிவு செய்யுங்கள். அடுத்தது பேங்க் நிஃப்டி. பேங்க் நிஃப்டி 47,724 முடிச்சிருக்காங்க. அப்போ 47,700 கால் புட் நம்ம பார்த்துக்கலாம். நாளை தினம் நம்மளுக்கு வந்துட்டு கான்ட்ராக்ட் க்ளோசிங் பேங்க் நிஃப்டி இது இருக்காது, இந்த மந்த்லி கான்ட்ராக்ட் க்ளோசிங்னால நம்மளுக்கு வியாழக்கிழமை தான் நம்மளுக்கு இருக்கும். 47,700 கால் 425 ரூபாய் ஹை அப்படின்னா 48,125. 47,700 புட் 416 அப்படின்னு 400 வச்சுக்கோங்க, 47,300 இதற்குள் சந்தை இருக்க அதிகமான வாய்ப்பாக இருக்கும். இதனை கடக்கும்போது எப்படி இருக்குது அப்படிங்கிறதை முடிவு செய்யுங்கள். ஆப்ஷன் செயின் இம்ப்ளைடு வாலட்டி, இம்ப்ளைடு வாலட்டி இதுலேயும் கால் சைடு தான் அதிகமாக இருக்குது, புட் சைடு ரொம்ப கம்மியாக இருக்குது. அப்போ டிகே புட் சைடு வந்து ரொம்ப நடந்திருக்கு, என்னெல்லாம் நடக்குது அப்படிங்கிறதை நீங்கள் ஆய்வு செய்யுங்கள். அடுத்தது ஃபின் நிஃப்டி என்ன நடந்தது அப்படிங்கிற மாதிரி நம்ம மந்த நிலையாக இருக்க அதிகமான வாய்ப்பு நம்ம சொல்லியிருந்தோம், என்ன நடந்தது அப்படிங்கிறத நீங்கள் ஃபீட்பேக்காக கொடுங்க. நம்ம வந்துட்டு முதல் ஃபியூச்சர்ஸோட ரேஞ்ச் மட்டும் நம்ம பார்த்துக்கலாம் என்ன நடந்ததுன்ட்டு. 21,699, 21,187 இதனுடைய தொடக்கத்திலேயே இது மொத்தம் 100 புள்ளிகள் தான் ரேஞ்சாக இருந்திருக்கு. நம்ம தொடக்கமே 80% மந்த நிலையாக இருக்கும், பையருக்கு ஆகாத ஒன்று அப்படின்னு நமக்கு பதிவு பண்ணியிருந்தோம். என்ன நடந்தது அப்படிங்கிறத ஃபீட்பேக்காக பதிவு பண்ணுங்கள். இது ஒரு சுய விளம்பர நேரம், நம்மளுக்கு நாளைய தினம் அதாவது December 27 நம்ம ஆப்ஷன் டேபிளுக்கு உண்டான வகுப்பு துவங்கிறது. விருப்பமுள்ளவர்கள் 9842610908 என்ற வாட்ஸ்அப் எண்ணிற்கு தொடர்பு கொண்டு அதனை பற்றி தகவல் பெற்றுக்கொள்ளுங்கள். நம்முடைய வகுப்பை கற்றுக்கொண்டாலே இணைந்து கொண்டாலே நீங்கள் வெற்றி பெற்று விடலாம், அதாவது வகுப்பில் இணைந்தால் மட்டும் போதும் நீங்கள் வெற்றி பெற்று விடலாம் அப்படிங்கிற எண்ணத்தில் பங்கேற்கக்கூடாது. உங்களுடைய முடிவெடுக்கும் திறன் அடிப்படையில் தான் வெற்றி உண்டாக்க முடியும் அப்படிங்கிறது தான் இங்கே ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால் கற்றுக்கொள்ள உள்ளவர்கள் மட்டும் கலந்து கொள்ளுங்கள். இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.